தமிழ் சரணியர்களுக்கு வணக்கம். நான் டேனியல் பாலாஜி. ஆக்சுவலாக நான் டேனியல் பாலாஜின்னு சொல்கிறத விட நான் சீனா கணேசன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு உலகத்தையே ஒரு மறந்த ஒரு கேரக்டர் அப்படின்னாங்க மறந்துட்டு என்னங்க பண்ணுவார் அவர் தேடிட்டுருப்பார் அப்படின்னு. இல்லைங்க, அவர் அப்படி தாங்க. என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு தெரியாது. அவராக ஏதோ பேசுவார், யார்கிட்ட பேசுவார்ன்னு தெரியாது, ஆனால் தெளிவாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டயலாக் கொடுத்தாங்க. யார் எழுதின டயலாக்னா, அவரே பேசின டயலாக் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறோங்க அப்படின்ட்டு. அப்படியா? எழுதி வச்சுட்டு போயிட்டார. நீங்கள் எப்போ ரெக்கார்ட் பண்ணுங்க? இல்லை இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு. ஓ அப்படியா, சரி. அவர் பார்க்கலாமா கடைசி வரைக்கும் காட்டலை, அது வேறு விஷயம். அண்ட் நாங்களாம் ஒரு அவங்க கெட்டப் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கெட்டப்லாம் போட்டு நான் ஒரு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி நடிக்கலாம் அப்படி நடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே. ஊருக்கு போனதுக்கப்புறம் லைவ் லொக்கேஷன்ஸில் அங்கே போய் ஷூட் பண்ணுறோம். என் கூட நடிக்கிறவங்க அத்தனை பேரும் லைவ் ஆக்டர்ஸ், லைக் ஆக்டர்ஸ் இல்லை, அங்கே சீனா கணேசன் அந்த கேரக்டர் கூட வாழ்ந்த மக்கள். ஸோ நான் நடிச்சிட்டு இருப்பேன், அவங்க எமோஷ்னலாக அழுதுடுவாங்க. ஸோ ஒன் மோர் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று ஆல் டுகெதர். ஸோ லைவாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆளை வந்து நான் போர்ட்ரே பண்ணுறதுன்றது வந்து என்ஜாய்ட் அ லாட் இந்த ஃபிலிம். நவம்பர் 14th படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ப்ளீஸ் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி எனக்கு இருக்குன்னு இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு லைவாக இருக்கும் எல்லாமே, லைவ் லொக்கேஷன்ஸ், லைவ் ஆக்டர்ஸ் எல்லாமே, நான் ஆக்டர்ஸ் எல்லாமே, மியூசிக் ரொம்ப நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, எமோஷ்னல் ஒரு பேக்கேஜ். இட் வில் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் ஃபிலிம் தியேட்டர்ஸ்.